இன்னைக்கு பன்னீர் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். இந்த பன்னீர் யூஸ் பண்ணி நம்ம வீட்லயே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்வீட் சைட் டிஷ் ரெசிபி பண்ணலாம், பிரியாணி ரெசிபி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம ரெசிபி பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து எல்லா ஷாப்லயும் எல்லா ஊர்லயுமே கிடைக்காது. பன்னீர் வந்து கிடைக்காதவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இது வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு ஓவராக கொதிக்க வேண்டியதில்லை. நமக்கு வந்து ஓரளவுக்கு சைடில் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இதில் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். இப்போ இது வந்து கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுறதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பபிள்ஸ் மாதிரி வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும், இல்லாட்டி பொங்கி கீழே வந்துடும். அதனால நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை கண்டினியூ நம்ம தொழவி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பால் எல்லாம் வந்து திரிஞ்சு வந்துடும். அப்போ அது நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால் வந்து அவ்வளோவா திரிஞ்சு வரலை. அதனால நான் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஃபர்ஸ்ட்டில் சேர்த்துருந்தேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த பால் ஃபுல்லாக நமக்கு மேலே வந்து தயிர் மாதிரி திக்காக வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தெளிவாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு தெளிவாக பிரிஞ்சு வந்துடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இந்த பன்னீர்லேருந்து தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு கடையில் வாங்குகிற மாதிரியே இதை வந்து ஷேப் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். அதிகமாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் கிளாத் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா இப்போ இந்த கிளாத்தில் வந்து பன்னீர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து நார்மலாக நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இதை நல்லா பிழிஞ்சு வெளியில் எடுத்துடலாம். கையாலே நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை இந்த மாதிரி ஈவனாக பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி கல் வச்சிடுறேன். இது வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிற கல். இது இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அதை கூட வெயிட் மாதிரி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 2 மணிலிருந்து 3 மணி நேரம் நம்ம இப்படியே ரெஸ்டில் விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பன்னீர் எல்லாமே நமக்கு நல்லா செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக நம்ம எடுத்து கூட நம்ம ரசகுல்லா கூட செய்யலாம். இப்போ நமக்கு பன்னீர் வேணும், நமக்கு கிரேவி எப்படி ஏதாவது சைட் டிஷ் பண்ணுறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி வெயிட் வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு செட் ஆகிட்டு இருக்கு. இப்போது கடையில் வாங்குகிற அதே மாதிரி ஷேப்லேயே நமக்கு பன்னீர் வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே பால் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்லேயே இது மாதிரி சாஃப்டான பன்னீர் வந்து செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.